வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி வந்து படிப்பாங்க. பயாலஜியில் பயோசுவாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. நிறையா பேர் தமிழ் மீடியத்துக்கு வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தமிழ் மீடியத்துக்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அப்லோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து தமிழ் மீடியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுங்கன்னு சொல்லி நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் பண்ணீங்க. ஸோ உங்களோட ரிக்வஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பரிசீலிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜியில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கும் பயாலஜி எக்ஸாம், இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காமல் இருக்கும். ஸோ இப்போ 11th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி தமிழ் மீடியத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் படிக்கணும் இதில் பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிங்கனாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாம் அட்டன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் குவஸ்டின்ஸ் பார்த்தலாம். சூழ்நிலை மண்டலம் என்பதை வரையறு, வகைப்பாட்டியல் என்றால் என்ன, உடற்குழி என்றால் என்ன. ஸோ உடற்குழிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான குவஸ்டின், இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க, எழுதி பாருங்கள். அதே மாதிரி வகைப்பாட்டின் கட்டமைப்பு நிலைகள், கண்டமாக்கம் அல்லது மெட்டாமெரிசம் என்றால் என்ன. ஸோ கண்டமாக்கம் அல்லது மெட்டாமெரிசம்ங்கிறது ஒரு முக்கியமான குவஸ்டின், இதுவும் நல்லா படிச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுய தடை காப்பு வகை இணைப்பு திசு குறைபாடுகள் யாவை. சுய தடை காப்பு வகை இணைப்பு திசு குறைபாடுகள் யாவை. நெக்ஸ்ட் குவஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா திசுக்கள் என்றால் என்ன, திசுக்கள் என்றால் என்ன குவஸ்டின் இம்பார்ட்டன்ட், இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்குள் கட்டிங்கள் என்பது யாது, கிளைட்டல்லம் என்பதை வரையறு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நான் எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் படிச்சுருங்க, அதை தயவு செஞ்சு எழுதி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா வளர் உருமாற்றம் என்றால் என்ன. நெக்ஸ்ட்டு 16வது கொஸ்டின், தவளையில் காணும் சுவாச முறையின் பெயர்களை தருக. தவளையில் காணும் சுவாச முறையின் பெயர்களை தருக. 12வது கொஸ்டின், உணவு பாதையில் காணப்படும் சுவர் படலங்கள் யாவை. இறைப்பையில் காணப்படும் சுரப்பிகளையும் அவற்றின் சுரப்புகளையும் குறிப்பிடுக. உணவின் உட்பொருட்கள் யாவை. சிறுகுடலில் மட்டும் உறிஞ்சும் உறுப்புகள் உள்ளன, ஏன் இறைப்பையில் இல்லை. ஸோ இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், சிறுகுடலில் மட்டும்தான் உறிஞ்சும் உறுப்புகள் உள்ளன, ஏன் வந்து இறைப்பையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பித்தநீரில் காணப்படும் செரிமான நொதி இல்லை, இருந்தும் செரித்தலின் முக்கிய பங்கு பெறுகிறது, ஏன். அடுத்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், சிஸ்டோல் டயஸ்டோல் வேறுபடுத்துக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதயம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுங்கிறத சிஸ்டோல்னு சொல்லுவோம், இதயம் விரிவடைறது வந்து பார்த்தீங்கன்னா டயஸ்டோல். இதய திசை நசிவுறுதல் நோய் என்றால் என்ன. அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டாஹீமோக்ளோபின் என்றால் என்ன. மெட்டாஹீமோக்ளோபின் என்றால் என்ன, இம்பார்ட்டன்ட் குவஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கடத்தப்படுதலில் உள்ள சமநிலைகள் அதன் சதவீதம் யாது. ஆக்சிஜன் கடத்தப்படுதலில் உள்ள சமநிலைகள் அதன் சதவீதம் யாது. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. மெயினாக மெட்ஹீமோக்ளோபின்ங்கிறது ஒரு முக்கியமான 2 மார்க் குவஸ்டின், அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா மீன்களில் காணப்படும் காற்றுப்பைகளின் ஏதேனும் இரண்டு பண்புகளை எழுதுக. முப்பெயரும் முறை என்றால் என்ன, முப்பெயரிடும் முறைகள் என்றால் என்ன. நெக்ஸ்ட் குவஸ்டின், சுடர் செல்கள் என்றால் என்ன. பயன் தரும் பாக்டீரியாவை நோயூக்கி பாக்டீரியாவில் இருந்து வேறுபடுத்துக. சம்டைம்ஸ் இது 3 மார்க் குவஸ்டின்னு கேட்குறாங்க. ஸோ இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த குவஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் ஏன் தனித்துவமான இணைப்பு திசு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரசமச்சீர் என்றால் என்ன. அடுத்து பார்த்தீங்கன்னா கோவேறு கழுதை ஏன் மலட்டுத்தன்மை உடையதாக உள்ளது. கோவேறு கழுதை ஏன் மலட்டுத்தன்மை உடையதாக உள்ளது. அடுத்து ட்ரைகோஃபோர் லார்வா காணப்படும் தொகுதி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புரோட்டோஸ்டோமியாக்கள் என்றால் என்ன. கிளாடோகிராம் மாதிரி வரைக. ஸோ 2 மார்க் குவஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 குவஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பயோசுவாலஜி 11th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜியில் சாப்டர் 1-8 வரைக்கும் படிக்கணும். அந்த 8 சாப்டருமே வந்து கவர் பண்ணி ஒரு 30 குவஸ்டின் கொடுத்துருக்கேன். இதில் நான் என்னென்ன குவஸ்டின் இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சிம்பிள்ஸ் போட்டிருப்பேன், அதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து 3 மார்க் குவஸ்டின் பார்த்துடலாம் இந்த வீடியோவில், ஏன்னா டைம் இல்லை. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் இப்போயே வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனுக்கு இந்த PDF உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் குவஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில், எலும்பு மீன்களின் 3 முக்கிய பண்புகளை எழுதுக. வகைப்பாட்டின் தேவைகள் யாவை. கிளாடோகிராம் என்றால் என்ன. மூடிய மற்றும் திறந்த வகை இரத்த ஓட்டம் ஒப்பிடுக. மாதிரி முதுகுநாணி படம் வரைந்து பாகம் குறிக்கவும். ஸோ நமக்கு டயக்ராம் பொறுத்த வரைக்கும் கிட்னி நல்லா பார்த்துக்கோங்க, சிறுநீரகம், கணையம் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, நெப்ரானோட டயக்ராம் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அடிப்போஸ் திசுவில் பழுப்பு அடிப்போஸ் திசுவில் இருந்து வேறுபடுத்துக.
சில வகை எபித்திலியங்கள் பொய்யடுக்கினால் ஆனவை, இதன் பொருள் என்ன? இம்பார்ட்டன்ட். விலங்கு காட்சி சாலைக்கும் வனவிலங்கு சரணாலயத்திற்கும் உள்ள வேறுபாடு. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக் பண்ணி கண்டிப்பாக ஒரு 2 மார்க் 3 மார்க் கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. சிற்றினம் என்பதை பற்றி சார்லஸ் டார்வின் எங்கனம் விளக்கியுள்ளார்? அடுத்து பார்த்தீங்கன்னா, நியோன்ட்ரியாக்களின் மெட்டாஜெனிசிஸ் அல்லது தலைமுறை மாற்றம் என்றால் என்ன? எபித்திலிய திசுகளில் காணப்படும் பழுப்பு செல் சந்திப்புகள் யாவை? அவற்றின் பணிகள் யாவை? தவளையின் புற அமைப்பு படமுறைந்து பாகம் குறிக்கவும். தவளையின் இரத்தத்தின் பகுதி பொருட்கள் யாவை? மண்புழுவின் பெரிஸ்டோமியம் மற்றும் புரோஸ்டோமியம் என்பதை வேறுபடுத்துக. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹெட்டிரோடென்ட் பல் அமைப்பு என்றால் என்ன? இறைப்பையில் காணப்படும் சுரப்பிகளையும் அதன் சுரப்புகளையும் விளக்குக. உமிழ்நீர் சுரப்பியின் வகைகள் மற்றும் அதன் நாளங்கள் பெயர்களை குறிப்பிடுக. தன்மயமாதல் என்றால் என்ன? செரித்தலில் பங்கு கொள்ளும் உணவுப் பொருட்கள் மற்றும் அதன் இறுதியில் தோன்றும் விளைபொருட்களை கூறுக. 20th குவஸ்டின், ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின் பிரிகை வளைவு என்றால் என்ன? உயிர்ப்பு திறன் அல்லது முக்கிய திறன் என்பதை வரையறு. அடுத்த குவஸ்டின் இம்பார்ட்டன்ட், சுவாச மண்டலத்தின் பணிகள் மூன்றினை எழுதுக. இது 5 மார்க் குவஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கலாம். சுவாச மண்டலத்தோட பணிகள் மூன்றினை எழுதுக. கார்பன் டை ஆக்சைடு கடத்தலின் நிலைகளும் அவற்றின் சதவீதம் யாவை? இதயத்தில் காணப்படும் 3 முக்கிய வால்வுகள் அவற்றின் அமைவிடத்தோடு குறிப்பிடுக. பிளாஸ்மாவில் காணப்படும் புரதங்கள் அவற்றின் பணிகளை குறிப்பிடுக. இதய ஒளி மற்றும் டப்பினை வேறுபடுத்துக. இதய ஒளி லப்டப்பினை வேறுபடுத்துக. இசிஜி என்றால் என்ன? அதில் தோன்றும் அலைகளை வரிசைப்படுத்தி எழுதுக. இஸ்டோஹலைன் யூரிஹலைன் வேறுபாடு. சிறுநீரக பணிகளை நெறிப்படுத்தும் ஹார்மோன்கள். ஊடுகலப்பு ஒத்தமைவான்கள் மற்றும் ஊடுகலப்பு ஒழுங்கமைவான்கள் வேறுபாடு. ஸோ நமக்கு 3 மார்க் குவஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 30மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 1-8 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 5 மார்க் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் உயிரி விலங்கியல் விலங்கியல் ரெண்டு பேத்துக்கும் இது காமனாக தான் இருக்கும். குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2022 பாடம் 1-8 வரைக்கும் முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்கள். பெயரிடுவதற்கான அடிப்படை விதிகள் தொகுத்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நல்லா படிச்சுக்கணும். அடிக்கடி கேட்கக்கூடிய குவஸ்டின். சிறப்பு வகை இணைப்பு திசுகளை வகைப்படுத்தி அவற்றின் செயல்களை தருக. முதுகு நாணுடைய மற்றும் முதுகு நாணற்ற விலங்குகளின் பண்புகளை ஒப்பிடுக. நவீன மூலக்கூறு கருவிகளை கொண்டு விலங்குகளை அடையாளம் கொண்டு வகைப்படுத்தலாமா? இம்பார்ட்டன்ட் குவஸ்டின். நரம்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பு மண்டலம் இதயம் நெறிப்படுத்தலில் எவ்வாறு துணை புரிகிறது? இதுவும் இம்பார்ட்டன்ட். திசுக்களிலிருந்து நுரையீரல்களுக்கு CO2 கடத்தப்படுவதை விளக்குக. மனிதனின் வகைப்பாட்டின்படி நிலையினை காரண பண்புடன் அட்டவணைப்படுத்துக. இதுவும் முக்கியமானது. மனித கல்லீரலின் பணிகள் யாவை? ஸோ ஃபங்க்ஷன் பொறுத்தவரைச்சு நல்லா படிச்சுக்கோங்க. மனித கல்லீரலுடைய பணிகள் யாவை? லிவரோட ஃபங்க்ஷன். நரம்பு திசுவின் அமைப்பை படமுறைந்து விளக்குக. ஸோ நீரானோட ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. மண்புழுவின் செரிமான மண்டலத்தை படமுறைந்து விளக்குக. மனிதனின் உட்சுவாசம் மற்றும் வெளிசுவாச செயல்முறையினை விளக்குக. பெரிய மூலக்கூறுகள் நிலநீர் நாளம் வழியே ஊடுருவி செல்ல முடியாது, ஏன்? இணைப்பு திசு நோய்களையும் அவற்றின் பாதிப்பையும் விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா, உடற்குழி என்றால் என்ன? அதன் வகைகளை விளக்குக. தொகுதி கணுக்காளிகள் பண்புகளை பட்டியலிடுக. கல்லீரலின் முக்கிய பணிகள் யாவை? இறைப்பையின் அமைப்பை படத்துடன் விவரி. உணவூட்ட செரிமான குறைபாடுகள் பற்றி விவரி. புகைப்பிடித்தலால் ஏற்படும் தீய விளைவுகள் யாவை? மனிதனின் ABO இரத்த வகை விவரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, இரத்த வெள்ளையணுக்களோட அமைப்பு பணிகளை எழுதுக. இரத்த சிவப்பணுக்களுடைய அமைப்பு பணிகளை எழுதுக. மனிதரில் சிறுநீர் உருவாகும் முறையினை விளக்குக. மனித சிறுநீரகம் அமைப்பை படமுறைந்து விவரி. ஆண் பெண் கரப்பாம்பூச்சியை வேறுபடுத்துக. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸுக்கும் இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கும் இருக்கும், சரிங்களா? பயோசுவாலஜிக்கும் இருக்கும். ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு யாருமே அப்லோட் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியத்துக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோ இன்ஃபர்மேட்டாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. ஸோ நிறைய அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு என்ன எக்ஸாம்னு சொல்லி மறக்காத கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.